மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பதினாறாவது அழகான தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் என்கின்ற பாடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்தில் முதலாவதாக தாவர ஹார்மோன்கள் பற்றி விரிவாக இந்த காணொலியில் காண இருக்கிறது ஹார்மோன் என்கின்ற வார்த்தையானது ஹார்மன் என்கின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாகும் ஹார்மன் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருளானது கிளர்ச்சி என்பதாகும் தாவரங்களில் உள்ள பல்வேறு செல்களில் உருவாக்கப்படுகின்ற இந்த ஹார்மோன்கள் அவற்றின் வாழ்வியல் செயல்களுக்காக அதன் பல்வேறு பாகங்களுக்கு கடத்தப்பட்டு அதன் வாழ்வியல் செயல்களை செயல்படுத்துகிறது இவற்றை பற்றி இன்று விரிவாக காணலாம் தாவர ஹார்மோன் அப்படின்னு சொன்னோம்னா தாவரங்களில் ரொம்ப கம்மியான செறிவில் உற்பத்தியாகின்ற கரிம மூல அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தாவர ஹார்மோன்கள் எல்லாமே என்ன செய்யும் சொன்னோம்னா தாவரங்களோட உயிர் வேதியல் பதில் விளைவுகளை கட்டுப்படுத்துகின்றது அதாவது ஒளிநாட்டம் புவியப்பு விசையை நோக்கி வேர் நகர்றது தாவரத்தோட பாகங்களானது முதிர்வடைதல் இந்த மாதிரியான உயிர் வேதியல் பதில் விளைவுகளை வந்து கட்டுப்படுத்துபவைதான் இந்த தாவர ஹார்மோன்கள் இந்த சைடில் பார்த்தோம்னா தாவர ஹார்மோன்களோட வகைகளை வந்து லிஸ்டாக கொடுத்துருக்கேன் ஐந்து வகைகளாக தாவர ஹார்மோன்கள் நம்ம பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் அப்சிசிக் அமிலம் எத்திலின் இந்த ஐந்து வகையான தாவர ஹார்மோன்களை பற்றி அடுத்து நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம் இப்போ ஏற்கனவே சொன்ன இந்த ஐந்து வகையான தாவர ஹார்மோன்கள் வந்து ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் இந்த மூணுமே வந்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன்கள் மிச்ச ரெண்டும் அதாவது அப்சிசி கமிலம் எத்திலின் இந்த ரெண்டுமே வந்து வளர்ச்சியை தடை செய்பவை அப்போ மேலே சொந்த மூணுமே வந்து தாவரம் வளர்ச்சிக்கான ஹார்மோன்களை கொடுக்கும் அடுத்த ரெண்டானது தாவர வளர்ச்சியை வந்து தடை செய்யக்கூடியவை இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்குறது வந்து உங்களுடைய இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து ஏழு தாவர நிகழ்வுகள் தாவரத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்க அதற்கு பயன்படுகின்ற ஹார்மோன்களையும் பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க இப்போ முதலாவதாக பார்த்தோம்னா செல் பகுப்பை கட்டுப்படுத்துதல் அதே மாதிரி செல் பகுப்பை தூண்டுதல் இந்த ரெண்டுக்குமே வந்து சைட்டோகைனின் ஜிப்ரலின் இந்த ரெண்டு ஹார்மோன்கள் பயன்படுது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இலை துளையை மூடுதல் இந்த இலைத்துளையை மூடுதல் நிகழ்வுக்கு வந்து அப்சிசிக் அமிலமானது பயன்படுத்தப்படுகிறது மூன்றாவது நிகழ்வை பார்த்தோம்னா ரெண்டு நிகழ்வு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து உதிர்த்தல் ரெண்டாவது வந்து உதிர்தலை தடுத்தல் உதிர்த்தல் சொல்கிறது வந்து வளர்ச்சியை தடை செய்கின்ற நிகழ்வு இதுக்கு வந்து எத்திலின் பயன்படுது உதிர்த்தலை தலை தடுத்தல் சொல்கிறது வளர்ச்சி சார்ந்த ஒரு நிகழ்வு இதுக்கு வந்து ஆக்சின் பயன்படுது அடுத்த நான்காவதாக பார்த்தோம்னா வேரின் புவிநாட்டம் பூமியை நோக்கி வேர் ந இது வளர்கின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து ஒரு வளர்ச்சி சார்ந்த நிகழ்வு இதுக்கு வந்து ஆக்சிஜன் பயன்படுது அதே மாதிரி ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா இளம் கனிகளின் வளர்ச்சி அதே மாதிரி கனிகள் பழுப்பதை தூண்டுதல் இளம் கனிகளின் வளர்ச்சின்னு சொல்கிறது வந்து வளர்ச்சி சார்ந்த நிகழ்வு இதுக்கு வந்து சைட்டோகைனின் பயன்படுது கனிகள் பழுப்பதை தூண்டுதல் கனிகள் சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அதில் வளர்ச்சி இருக்காது அதனால் வளர்ச்சியை வந்து தடுக்கின்ற ஒரு செயல் இதுக்கு வந்து எத்திலின் பயன்படுது அதே மாதிரி ஆறாவது நிகழ்வை பார்த்தீங்கன்னா மலர் தோற்றம் மலர் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது வந்து ஜிப்ரலின் ஏழாவது நிகழ்வு தண்டு நீட்சியடைவதை ஊக்குவிக்கிறது இதுக்கு காரணமான தாவர ஹார்மோன்கள் என்னென்ன அப்படின் சொன்னால் ஆக்சின் அதே மாதிரி ஜிப்ரலின் ஜிப்ரலின் சொல்வது வந்து ஜிப்ரைக் அமில ஜிப்ரலிக் அமிலமாக இங்கு பயன்படுத்தப்படுகிறது இப்போ இந்த தாவர ஹார்மோன்களில் வந்து முத முத நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சின் இந்த ஆக்சின் தான் வந்து தாவர ஹார்மோன்கள்லேயே மொதல் முத கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன் கால் ஹேஜன் ஸ்மித் இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த ஆக்சின் என்கின்ற ஹார்மோனுக்கு இந்த பேரை கொடுத்தாங்க இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கிரேக்க மொழியில் வந்து ஆக்சிஜன் ஏயுஎக்ஸ்இஐஎன் ஆக்சின் என்பதுக்கு வளருதல் அப்படின்னு சொல்லி பொருள் ஸோ இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஹார்மோனுக்கு ஆக்சின் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க இந்த ஆக்சிஜன் சொல்கிற பெயர் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னாடியே டார்வினால ஒரு சோதனை செய்யப்பட்டது என்ன என்னன்னா தாவரங்கள் ஒளியை நோக்கி வளர்கின்ற நிகழ்வு ஒளியை நோக்கி வளைகின்ற நிகழ்வு இந்த ஒளியை நோட் கீ வளையுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து டார்வின் ஒரு விளக்கம் கொடுத்தார் என்னன்னு சொன்னோம்னா இந்த தாவரத்தோட முளைக்குறத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் நுனியிலிருந்து தாவரத்தின் அடிப்பகுதி நோக்கி நகர்கின்றது இதோட காரணத்தினால்தான் இந்த தாவரமானது ஒளியை நோக்கி வளைகின்றது இந்த வளைவுக்கு காரணமான ஒரு ஆதிக்க பொருள் தாவரத்தோட முளைக்கூறுத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இந்த ஆதிக்க பொருள்தான் பின்னாளில் ஆக்சின் என்று கால் ஹாஜன் ஸ்மித் ஆகியோரால் பெயரிடப்பட்டது ஃப்ரிட்ஸ் வால்மார்ட் வெண்ட் என்ற ஒரு அறிவியல் அறிஞர் வந்து தாவரத்தில் ஆக்சின் இருப்பதையும் அதோட விளைவுகளையும் பற்றின ஒரு ஆய்வு செஞ்சார் இந்த ஆய்வில் வந்து அவர் என்ன பண்ணார்னா அவினா தாவரத்தோட முளைக்குறுத்து உரையில் வந்து சில மாற்றங்களை செய்வதன் மூலம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து அதிலிருந்து அந்த மாற்றங்களுக்கு காரணம் வந்து ஆக்ஸின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது வந்து அவினா தாவரத்துக்கு பதிலாக ஓட்ஸ் தாவரமானது எடுத்துக்கப்பட்டு எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஓட்ஸ் தாவரத்தில் வந்து முழு தாவரம் அப்படியே இருக்குது முளைக்குரு அதாவது இலையோட உட்பகுதி அதை கவர் பண்ணி முளைக்கு குறுத்து உரை இருக்குது ஸோ அடுத்து இதில் வந்து என்ன செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம் இந்த முளைக்குருத்து உரையோட பகுதி வெட்டப்படாமல் இருக்கிறப்ப வந்து தாவரமானது நார்மலாக வளர்ந்துச்சு ஒரு பிளேட வச்சு இந்த முளைக்குருத்து உரையோட ஒரு நுனி பகுதியை வந்து என்ன பண்ணுறாருன்னா வெட்டிடுறார் அப்படி வெட்டின பிறகு இந்த தாவரமானது வளர்ச்சி ஒளிநாட்டம் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கலை அதாவது ஒளியை நோக்கி வளையிறது நிகழ்வானது நடக்கவே இல்லை அடுத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த முளைக்குருத்தோட வெட்டிய பகுதியை உடனடியாக வந்து ஒரு அகர் துண்டத்தின் மேலே வந்து வைக்கிறார் இந்த அகர் என்கின்ற ஒரு வேதிப்பொருளானது தாவரவியலில் வந்து திசுக்கள் செல்கள் வளர்ச்சியை வந்து பாதிக்காமல் அதை வளர்ச்சி செய்வதற்கான ஒரு மீடியம் ஸோ அது மேலே வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கால அப்புறம் அந்த மேலே இருக்கிற முளைக்குருத்தோட நுனி புவியை எடுத்துட்டு அந்த அகர்துண்டை மட்டும் வெட்டப்பட்ட அந்த முளைக்குருத்தின் மேலே வைக்கிறேன் ஸோ அப்படி வைக்கப்பட்ட பிறகு பார்த்தோம்னா தாவரமானது வளர்ச்சி அதே மாதிரி ஒளிநாட்டம் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த முளைக்கூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் இந்த முளைக்கூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளானது அந்த அகரகர் துண்டின் மேலே வைக்கப்படும் பொழுது அதிலருந்து முளைக்கூரத்துலேருந்து அகரகர் துண்டுக்கு பரவி அந்த அகரகர் துண்டுலேருந்து தாவரத்தோட கீழ்ப்பகுதிக்கு வந்து பரவுகிறது இதன் காரணமாகத்தான் மறுபடியும் இந்த முளைக்கூரத்து வெட்டப்பட்ட தாவரமானது ஒளிநாட்டம் வளர்ச்சி இந்த மாதிரி நிகழ்வுகளால் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சான் ஸோ இந்த நிகழ்வுக்கு காரணமான இந்த ஹார்மோன் தான் என்னதுங்கன்னா ஆக்சின் இப்போ இந்த ஆக்சிஜன்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா இயற்கை ஆக்சின் செயற்கை ஆக்சின் அதாவது ஆக்சின் வந்து எப்படி உருவாகிறது உருவாக்கப்படுகிறது என்பதை அடிவ அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த ஆக்சிஜனை பிரிக்கிறோம் இயற்கை ஆக்சின் அப்படின்னு சொல்கிறது வந்து தாவரங்களில் இயற்கையாகவே உருவாக்கப்படுகிற ஆக்சிஜன்கள் இண்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம் என்பது வந்து இந்த இயற்கை ஆக்சினோட ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் செயற்கை ஆக்சின்னு சொல்கிறது வந்து இயற்கை ஆக்சினை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்பட்ட வேதிப்பொருட்கள் இதுக்கு வந்து டூ ஃபோர் டியை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் டூ ஃபோர் டின்னு சொல்கிறது வந்து என்னென்னா டூ ஃபோர் டைக்ளோரோ அசிட்டிக் அமிலம் என்பதோட சுருக்கம் இதுதான் வந்து ஆக்சிஜினோட வகைகளாகும் இப்போ இந்த தாவர ஹார்மோன்களான ஆக்சின் இதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம் இதோட வாழ்வியல் விளைவுகளை வந்து இப்போது பார்ப்போம் தேர்வுகளில் வந்து இந்த ஹார்மோன்களோட வாழ்வியல் விளைவுகளை வந்து தனித்தனியாக கேட்பதற்கு வாய்ப்புண்டு முதலாவதாக பார்த்தோம்னா இந்த ஆக்சின்கள் வந்து என்ன பண்ணும் சொன்னோம்னா தாவரத்தோட தண்டு முளைக்குறுத்து இந்த மாதிரி இடங்களில் வந்து நீட்சியை ஊக்குவிப்பதனால் தாவரங்கள் வளர ஏதுவாகிறது அதே மாதிரி நுனி மொட்டுகளில் தாவரங்களோட நுனி மொட்டுகளில் இருக்கிற ஆக்சின்கள் பக்கவாட்டு மொட்டு உருவாவதை வந்து தடுக்குது இந்த நிகழ்வுக்கு வந்து நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி பேர் இது தனியாக இந்த ஒரு டெஃபனேஷனாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நுனி ஆதிக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுதான் விடை அதாவது நுனி மொட்டுக்களில் உருவாகும் ஆக்சின்கள் பக்கவாட்டு மொட்டு உருவாவதலை தடை செய்கின்றது இதற்கு நுனி ஆதிக்கம் என்று பெயர் அதே மாதிரி இந்த ஆக்சிஜன்கள் வந்து கனியாதலை வந்து தூண்டுகிறது கனியாதல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா சில பழங்களில் பார்த்திங்கன்னா விதைகள் இல்லாத கனிகள் இருக்கும் பார்த்தினோ கார்த்தின்னு சொல்லுவாங்க இந்த விதைகள் இல்லாத கனிகள் உருவாக்குறது இந்த நிகழ்வுக்கு பேர் தான் கனியாதல் இந்த நிகழ்வுகளை இந்த ஆக்சின்கள் தூண்டுகிறது அதே மாதிரி ஆக்சின் குறைந்த செருவில் இருக்கிறப்ப வந்து வேர் உருவாதலை தூண்டுகிறது இதே ஆக்சின் செறிவு அதிகரிக்கும் பொழுது வேர் உருவாவதை வந்து தடை செய்கிறது அப்போ செறிவை பொறுத்து வேரில் வந்து ரெண்டு வகையாக செயல்படுது குறைந்த செருவில் இருக்கிறப்ப வந்து வேரை வந்து வேகமாக உருவாக்கும் செறிவு பொழுது என்னாகும்னா வேர் உருவாதலை இந்த ஆக்சின்கள் தடை செய்கின்றது இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து சைட்டோகைனனின் என்கின்ற ஹார்மோன் இந்த சைட்டோகைனின் வந்து சைட்டோஸ் கைனசிஸ் என்கின்ற இரண்டு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது மொழியில் வந்து சைட்டோஸ் சொன்னால் செல் கைனசிஸ் அப்படின்னு சொன்னால் பகுப்பு அடைதல் பகுப்பு அப்போ இந்த ஹார்மோன் என்ன பண்ணணும் சொன்னோம்னா பகுப்பு நிகழ்வு வந்து இன்டியூஸ் பண்ணும் அதாவது தூண்டும் அதே மாதிரி இந்த ஹார்மோனானது மொத மொதல் ஹெரிங் வகை மீனோட இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது அதே மாதிரி மக்காச்சோளத்தில் வந்து சைட்டோகைனனின் என்ற ஹார்மோனோட ஒரு வகையான சியாட்டின் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இளநீர்லையும் வந்து இந்த சைட்டோகைனினின் அதிகமாக இருக்குது அடுத்து இந்த சைட்டோகைனினோட வாழ்வியல் விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்லைடில் வந்து சைட்டோகைனினோட வாழ்வியல் விளைவுகளை வரிசைப்படுத்தியிருக்கேன் முதலாவதாக இந்த சைட்டோகைனின்கள் செல்களை நீட்சி அடைய செய்கிறது அதே மாதிரி தாவரங்களில் வந்து பக்கவாட்டு மொட்டோட வளர்ச்சியை தூண்டுது மூன்றாவதாக இந்த சைட்டோகைனினை தாவரத்தின் மீது பயன்படுத்தும் பொழுது தாவரங்களோட முதுமையடைதல் தாமதப்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி சைட்டோகொயினை வந்து தாவரங்களின் மீது தெளித்து அதோட முதுமையை தாமதப்படுத்துகிற நிகழ்வுக்கு ரிச்மேன் லாங் விளைவு அப்படின்னு சொல்லி பெயர் நான்காவதாக ஆக்சின் கூட இருக்கிறப்ப வந்து இந்த சைட்டோகைனின் தாவரங்களில் செல் பகுப்பை தூண்டுகிறது இப்போ இந்த செல் பகுப்பை தூண்டுதல் நிகழ்வானது நடைபெற ஆக்சின் சைட்டோகைனினோடு சேர்ந்து இருக்கணும் இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிப்ரலின் தாவரங்கள்லேயே வந்து அதிக அளவில் காணப்படுகிற தாவர ஹார்மோன் இந்த ஜிப்ரலின் தான் இந்த ஜிப்ரலின் மெயினாக வந்து எதுக்கு பயன்படுதுங்கன்னா தாவரங்களில் வந்து அதிக அளவு வளர்ச்சிக்கு வேகமான வளர்ச்சிக்கு இந்த ஜிப்ரலின் பயன்படுது இந்த ஜிப்ரலின் வந்து பெரும்பாலும் ஜிப்ரலிக் அமிலமாக காணப்படுகிறது அடுத்ததாக இந்த ஸ்லைடில் ஜிப்ரலினோட வாழ்வியல் விளைவுகளை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த ஜிப்ரலின்கள் தாவரங்களில் கணுவிடை பகுதிகளில் அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது அதாவது கனவிடை தூரங்களை வந்து அதிகரிக்கும் அதுவும் திடீரென்று வேகமாக அதிகரிக்கும் இரண்டாவதாக தாவரங்களில் போல்டிங் நடைபெற உதவுகிறது போல்டிங் அப்படின்னு சொன்னால் என்ன இப்போ சில வகையான தாவரங்களில் குறிப்பாக வந்து பீட்ரூட்டு சில வகை கீரைகள் வெங்காயம் இதெல்லாம் வந்து அதாவது நெருங்கிய இலையடுக்கு உடைய தாவரங்களில் ஜிப்பில்ன்னு நம்ம தெளிக்கிறப்போ வெளியேருந்து ஜிப்லென்னு அப்ளை பண்ணுறப்போ திடீரென தண்டு நீச்சி அடைந்து அதோட தொடர்ச்சியாக மலர்தல் நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு தான் போல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடிக்கடி இது வந்து ரெண்டு மார்க் வினாவில் கேட்பாங்க போல்டிங் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு மார்க் வினாவில் கேட்பாங்க நெருங்கிய இலையடுக்கு உடைய தாவரங்களில் ஜிப்ரலினை தெளிக்கும்போது திடீரென தண்டு நீட்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் போல்டிங் எனப்படும் அதே மாதிரி இந்த ஜிப்ரலின்கள் ஓரில்ல தாவரங்களில் அதாவது ஓர் தாவரம் அப்படின்னு சொன்னோம்னா இருபால் மலர்களையும் கொண்ட தாவரங்கள் இப்போ எடுத்துக்காட்டால் வெள்ளரியை சொல்லலாம் இந்த மாதிரியான ஓர் தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை வந்து ஊக்குப்படுத்துகிறது அடுத்ததாக பார்த்தோம்னா உருளைக்கிழங்களை வந்து அதோடய உறக்க நிலையை நீக்குகின்றன அதாவது உருளைக்கிழங்கு வளர்வதற்கு வழிவகுக்கிறது கடைசியாக இந்த கருவுறாக்க ஏற்கனவே நம்ம வந்து ஆக்சிஜன் பற்றி பார்க்குறப்பவே இந்த கருவராக்கனியாதல் பற்றி சொன்னோம் அதே மாதிரி இந்த ஆக்சிஜனை விட ஜிப்பர்லின் வந்து கருவுராக்கனியாதல் நடைபெறுவதை தூண்டுவதில் செயல்மிக்க அதாவது திறன்மிக்க ஒரு ஹார்மோனாக செயல்படுகிறது அடுத்து நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து அப்சிசி கமிலம் இந்த அப்சிசி கமிலம் சொல்கிறது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாவரங்களில் வந்து உதிர்தல் அதே மாதிரி உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துதல் இந்த நிகழ்வுகளை கட்டுப்படுத்துகிற அல்லது ஒழுங்குபடுத்துகிற ஒரு வளர்ச்சி அடக்கியாக அப்சிசிக் அமிலம் பயன்படுகிறது இந்த அப்சிசிக் அமிலத்தை வந்து சுருக்கமாக ஏபிஏ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க பல அசாதாரண சூழ்நிலைகளில் பல இறுக்கமான நிலைகளில் தாவரங்களோட சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது அதனாலேயே இந்த ஹார்மோனுக்கு இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஏன் இந்த பேர் அப்படின்னு சொன்னோம்னா தாவரங்களோட வாழ்க்கையில் பல்வேறு வகையான இருக்க நிலைகளுக்கு எதிராக தாவரங்களின் சகிப்புத்தன்மையை அதிகரிப்பதால் இந்த அப்சிசிக் அமிலம் இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறது இந்த ஹார்மோன் பெரும்பாலும் தாவரத்தோட பசுங்கணிகங்களில் காணப்படுகிறது இப்போ ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டிருக்கு இந்த அப்சிசி கமிலமானது ஏன் இருக்க நிலை ஹார்மோன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கான விடையைத்தான் வந்து இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அப்சிசி கமிலத்தோட வாழ்வியல் விளைவுகளை வந்து வரிசைப்படுத்தியிருக்கேன் முதலாவதாக இந்த அப்சஸி கமிலமானது மூப்படைந்த இலைகள் மலர்கள் பழுத்த கனிகள் இது பூராவுமே தாவரத்திலிருந்து உதிர்தலை ஊக்குவிக்கிறது மேலும் வறட்சியான காலங்களில் அதாவது நீர் கிடைக்காத காலங்களில் இலை மூடச் செய்வதன் மூலம் நீராவிப்போக்கை கட்டுப்படுத்துகிற வேலையையும் இந்த அப் அதே மாதிரி இலைகளில் இருக்கிற பசுங் கணிகத்தை நீக்குவதன் மூலம் இலைகளை வந்து மூப்படைய செய்கிறது இதனால் இலையானது பசும் இலையானது மஞ்சள் நிறமாக மாறி அந்த இலையானது அந்த தாவரத்தில் இருந்து உதிர்ந்து கீழே விழுகுது சில வகை தாவரங்களில் வந்து குளிர் மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது ஏன்னா குளிர்காலங்களில் வந்து பெரும்பாலும் எந்தவித விலங்குகளுள் அல்லது பூச்சி இனங்கள் வெளியே வராது மகர்ந்த சேர்க்கை நடைபெறாது அதனால் வந்து மொட்டானது தொடர்ந்து மொட்டாகவே இருக்கிற ஒரு நிகழ்வுக்கு காரணமாக இருக்கு கடைசியை பார்த்தோம்னா சில தாவரங்களில் வந்து பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை தடை செய்கின்ற வீரியம் மிக்க வளர்ச்சி அடக்கியாக இந்த அப்சிசிக் அமிலம் செயல்படுகிறது ஸோ இப்போ சொன்ன இந்த அஞ்சு பாயிண்ட் பாயிண்ட்டுமே அப்சிசிக் அமிலத்தோட வாழ்வியல் விளைவுகளாகும் இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து எத்திலீன் தாவர ஹார்மோன்கள்லேயே வந்து வாய்நிலையில் இருக்கிற ஒரே ஹார்மோன் இந்த எத்திலின் இந்த எத்திலின் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனிகள் முதிர்ச்சி அடைகிறது அதே மாதிரி அந்த முதிர்ச்சி அடைந்த கனிகள் பழுப்பதற்கும் எத்திலின் பயன்படுகிறது முக்கியமாக வந்து வாழை தற்பூசணி ஆப்பிள் இந்த மாதிரியான பழங்களில் வந்து அவை பழுக்கும் பொழுது அவை அதிக அளவு எத்திலீனை வெளியிடுகிறது அதே மாதிரி எத்திலீனோட வாழ்வியல் நிகழ்வுகளை பார்க்குறப்போ இந்த எத்திலீன் வந்து கனிகள் பழுத்தலை ஊக்குவிக்கிறது அதே மாதிரி இருவித்தலை தாவர வேர்கள் தண்டு இவற்றோட நீட்சியை வந்து தடை செய்கிறது தாவரங்களோட இலை மலர் இவை வந்து மூப்படைதலை துரிதப்படுத்துகிறது மேலும் மொட்டு விதை இவற்றோட உறக்கத்தை நீக்கி வளர செய்கிறது இவை எல்லாமே வந்து எத்திலினோட வாழ்வியல் விளைவுகள்